இலங்கையில் எந்த வங்கியில் வட்டி இல்லாத அக்கவுண்ட் திறப்பது? அதாவது இலங்கை வங்கி வங்கிகளுடைய என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு இஸ்லாமிய வங்கி நம்ம செய்யணும் என்று சொன்னால் அந்த நாடு இஸ்லாமிய நாடாக இருந்தால் தான் செய்யலாம். அந்த நாடு ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கில் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த நெட்வொர்க்கே இஸ்லாமாக இருந்தால் தான் இஸ்லாமிய வங்கி செய்யலாம். இது இயல்பு, யாரும் புரிஞ்சுக்கொள்றது இல்லையா? அதாவது ஒரு இஸ்லாமிய வங்கி செய்யணும்னா அந்த நாட்டில் இஸ்லாத்துடைய சட்டம் இருந்தால் தான் இஸ்லாமிய வங்கி என்ன செய்யலாம். அடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு 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 இஸ்லாமிய நாடாக இருக்குது, அந்த இஸ்லாமிய நாடு ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கோடு இணைஞ்சிருக்குது, அப்படின்னா என்ன, அவர் அமெரிக்காவில் போனாலும் பணம் எடுக்கலாம், ஜப்பானில் போனாலும் பணம் எடுக்கலாம், இங்கிருந்து போட்டால் ஜப்பானுக்கு போகும்னா அது எங்கே இணைஞ்சிருக்குது? ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கில் இணைஞ்சிருக்குது. அப்போ அது எக்ரிமெண்ட் இருக்குது, விசாவோட மாஸ்டரோட எல்லாத்தோட இணைஞ்சு சைன் பண்ணி தான் செய்யணும், அப்போ தான் அந்த நெட்வொர்க் வேலை செய்யும். இப்போ என்ன செய்கிறது? அப்போ என்ன, இஸ்லாமிய வங்கி என்றது அப்போ தான் சாத்தியம். இஸ்லாமிய வங்கி இஸ்லாத்துடைய பேஸ்மெண்ட் அமைஞ்ச ஒரு நாட்டில் மட்டும்தான் முழுசாக சாத்தியம். அதுவும் இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கும் என்ன செய்யணும், அது இஸ்லாத்துடைய இதில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்போ இது வந்து ஒரு இயற்கையாக நம்ம யோசிக்கலாம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்டா, முஸ்லீம் அல்லாத நாடு அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த நாட்டில் இருந்தால் சென்ட்ரல் பேங்க்கில் நம்ம பல லட்சக்கணக்கான பணம் என்ன செய்யணும், வைக்கணும்ன்றது தெரியுது. அப்போ பல லட்சக்கணக்கான பணத்தை வந்து சென்ட்ரல் பேங்க்கில் வச்சா அது என்ன அடிப்படையில் பாதுகாக்கப்படும் என்று எங்களுக்கு என்னது கையாளப்படும்ன்றதும் தெரியுது. அப்போ தான் அது பேங்க்கிட்ட இதே வரும். இப்போ நான் சில பேங்க்கிட்ட பேர் சொல்ல விரும்பல. ஆரம்பத்தில் வந்து அவங்க ப்ரைவேட் லிமிட்டட்னு இருந்தாங்க, அதுக்கு பின்னால் என்ன சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நாங்கள் சென்ட்ரல் பேங்க்கில் ரெஜிஸ்டர் ஆகிட்டோம். இதுக்கு எப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது? சென்ட்ரல் பேங்க்கில் ரெஜிஸ்டர் ஆகிட்டதுக்கு சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிய பேங்க் இஸ்லாமிய ஃபினா இல்லை, அதுவும் அவங்க சென்ட்ரல் பேங்க் இஸ்லாம் அடிப்படை தான் செயல்படுதுன்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. சென்ட்ரல் பேங்க்கில் பதியாமல் ஒரு பேங்க் திறக்க இயலுமா? இயலாது. அப்போ இஸ்லாமிய வங்கி என்று சொல்லுவோம், முஸ்லீம்கள் செய்கிற வங்கி என்று வேணுமெண்டா என்ன செய்யலாம், முஸ்லீம்கள் செய்கின்ற வங்கி அப்படின்னு வேணுமெண்டா சொல்லிட்டு போகலாம். உண்டு. அடுத்தது எங்கேயாவது லொஸ்ட் ஷேர்ன்னு வச்சா பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் தருவானா? நீங்கள் லொஸ்ட் ஷேர்ன்னு வச்சா பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வருமா? ப்ரொஃபிட் அண்ட் லொஸ்ட் ஷேர்ன்னு வச்சால் பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்காது. ப்ரொஃபிட் ஷேர்னு வச்சா தான் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன செய்யாது, ஒரு நாளும் கிடைக்காது. அதை கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கடா, நீ அப்படி வச்சா ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்காதுன்னு கேட்குறேன். அதுக்கு தான் இஸ்லாமெண்ட் போட வேணாம்னு சொல்கிறோம், கிடைக்காது தானே, அப்போ இஸ்லாமெண்ட் போட வேண்டாம்ன்றோம். நாங்கள் இப்போ என்ன யோசிக்கிறோம்னா, கொடுக்கல் வாங்கல் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறான்னு யோசிக்கிறீங்க, அது ரெண்டாவது வைங்க. பேஸ்மெண்ட்டை எப்படி அமையும், இப்படித்தான் அமையும். அப்போ அவனுக்கு வந்து அவன் ஏதாவது அநியாயம் செஞ்சிட்டான், அவன் பிழை செஞ்சிட்டான், நஷ்டம் அடைஞ்சிட்டான், எங்கே அவனுடைய பொருளாதார நடைமுறையெல்லாம், அதாவது இந்த அப்ளை பண்ணப்பட போது. அப்போ என்னன்னு சொன்னால், இந்த அதாவது இந்த இந்த அமைப்பு முறைமையே தப்பு. என்னென்றால் இதில் சிம்பிளாக சொல்வதாக இருந்தால், நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேங்க்கில் தனித்தனியாக போட்டுக்கொண்டிருந்தோம் வட்டி பேங்க்கில், அதெல்லாம் சேர்த்து அவங்க போடுறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் சேர்த்திப்போ அவங்க போடுறாங்க, நீங்கள்லாம் போடுவாங்க, தாங்கி நான் போடுறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் அது இருக்குது. மற்றபடி நடக்கக்கூடிய முராபகா, முஷாரகா, முதாரபா, இஜார, அடுத்து அது அந்த பகுதிகள் எல்லாம் என்ன கூடுமா கூடாதான்னு அது ஒரு தனியாக பார்க்கணும். முதலாவது பேஸ்மெண்ட் இஸ்லாமிக் பேங்க்னு சொல்லக்கூடாது. என்ன நீங்கள் கேட்கலாமாண்டா, இந்த டிரான்சாக்ஷன் இஸ்லாமிய அடிப்படையில் சரியா, முராபகாண்டு செய்கிறாங்க சரியாண்டு. இன்னும் ரெண்டாவது ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அடுத்த வரது, நான் நிறைய பேசிக்கிற சப்ஜெக்ட் என்னென்னா, அது ஏன் வந்து அதாவது இஸ்லாமிய வங்கிகளுடைய எல்லா பேரும் அரபில் இருக்குது? மக்கள் என்ன நினைக்கிறாங்க, முதாரபாவும் முதாரபான்னு சொன்னால் எல்லாம் ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் செஞ்சது போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. முஷாரகாண்டா இது வந்து அபுபக்கர்லாம் உமர்லாம் செஞ்சது அந்த மாதிரி பிஸ்னஸ் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடிய எக்ரிமெண்ட் விளங்கணும், என்ன நடக்குதுன்னு சொல்லி. எனக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ரிமெண்ட், நீங்கள் இது முதாரபா அடிப்படையில் செய்கிறீங்க, இது புகாரில் வர செய்தி, அப்போ இதது இது புகாரில் வர்றது, அது முஷாரக்கா வந்து அகமதில் வர்றது, அந்த முராபகா வந்து திருமதியில் வர்றது, அப்படியா இது? நானும் நீ என்ன எக்ரிமெண்ட் பண்ணுறேன் எனக்கு தெரியணுமே. முதலாவது நீ அரபில் போட்டியன்னு சொன்னால் எனக்கு என்ன விளங்கும், அரபில் போட்டியன்னு சொன்னால் எனக்கு என்ன விளங்கும், நான் வந்து இதை குர்ஆன் ஹதீஸில் வர வியாபாரம் நினச்சிட்டு போவேன், அதுதான் அங்கே சப்ஜெக்ட். அப்போ அதனால் இந்த முராபகா, முஷாரக்கா, முதாரபா, இஜாரா எல்லாமே இன்றைக்கு நடக்கக்கூடிய இஸ்லாமிய வங்கியோடைய ஒரு சின்ன கோணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குக்டு அக்கௌண்ட்னு சொல்லுவாங்களே, சமைக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டு, அது மாதிரி ஒன்று தான் இங்கே நடக்குது. ரெண்ட்டுக்கு வாரவனை அவன் ரெண்ட்டுக்கு தான் எடுக்க வாரான்னு அவன் நினைக்கிறான், வாங்க வாரன்னு நினைக்கிறான், ஒரு கார் வாங்க வாரன்னு அவன் நினைக்கிறான், ஆனால் சைன் எல்லாம் நடந்துக்கு ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி தான் அவனுக்கு தெரியாது. இந்த பேப்பரில் சைன் பண்ணு, இந்த பேப்பரில் சைன் பண்ணு, இந்த 10 பேப்பரில் சைன் பண்ணிட்டான், ஒரு பேப்பரில் என்ன சைன் பண்ணுறான்னா, நான் இதை ரெண்ட்டுக்கு வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் அவன் நீயத்தெல்லாம் என்ன, அவனோட முழு நீயத்தும்
நான் இந்த காரை சொந்தமாக வாங்குறேன்னு தான் அவனோட நீயத். ஆனால் பண்ணின சைன்லாம் என்ன? ரெண்டுக்கு ஒரு சைனில் என்ன இருக்கேன்னா, இது கடைசியில் உங்களுக்கு அன்பளிப்பு. கடைசியில் அன்பளிப்பா? நான் கட்டினது 50,000 ரியால் அல்ல, 10,000 தீனார்னு வைங்க, கடைசியில் கிஃப்ட் தராங்கன்னு முடிக்கும். அது எல்லாத்துக்கும் அவன் சைன் பண்ணிட்டு வந்திக்கிறான். காரணம் புகாரில் வர முதாரபா முஷாரகாண்டேன்னு. அதனால் இது வந்து செய்யக்கூடியவர்கள்ட்ட நல்லெண்ணம் இருக்கலாம், அல்லாஹுவாலம் செய்யக்கூடியவர்கள் ஒரு நல்லெண்ணத்தில் ஆரம்பித்திருக்கலாம், அதில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கலாம். ஆனால் வட்டியிலிருந்து மக்களை காப்பாற்றினாங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. பெரிய பெரிய பணக்காரர்களுக்காக எடுத்து பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும். அது ஏழைகளுக்கு அதை உதவிட்டிருக்குது. அது என்ன? ஏழைகளுக்காக உதவிட்டிருக்குது. சாதாரண ஒருத்தன் வந்து ஒரு 10,000 கடன் வாங்க போனால் அவன் படுற பாடு வாங்கலாமாங்க லேசா? அவன் வந்து நான் பணக்காரன் நிரூபித்தா தான் வாங்கலாம். ஏ அவனு ஒரு போ ரெண்டு போனை காட்டணும். அப்போ பணக்காரனாக தான் இருந்தால் தான் அவன் 10,000 என்ன செய்யலாம் வாங்கலாம். ஆனால் ஏழைகளுக்காக வங்கி ஆரம்பிக்கிறோம். அந்த இஸ்லாமிய வங்கியில் நீங்கள் ஆரம்ப உரைகளை நீங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால், ஏழை ஏழையாக இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், இதை மாற்றுவதற்கு என்ன வழி? பணக்காரனோட பணத்தை கொண்டு ஏழை கொடுக்கணும் பண்ணுவாங்க. அப்படி நடக்குதே இல்லை. விளங்கிட்டா? எல்லா பணக்காரன படக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் பண்ண மாதிரி தான் அது இருக்கும். ஆனால் இப்படி ஒரு தியரியெல்லாம் சொல்லுவார்கள். இதனால தான் இந்த வங்கி சம்பந்தமாக பேசக்கூடிய யாரும் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு வர மாட்டாங்க. வாங்க நான் உட்காந்து பேசுவோம், இஸ்லாமிக் ஃபினான்ஸ் சம்மந்தமாக உட்காந்து பேசுவோம், யாரும் என்ன செய்ய மாட்டார்கள். வராதுக்கான பிரதான காரணம் அதுதான். அப்போ இதில் என்னன்னு சொன்னால், இந்த வங்கி சம்பந்தமான விஷயங்கள் இப்போ நாங்கள் பேசப்படுற நேரத்தில் எல்லாமே கூட நிறைய பேர் விமர்சனம் தான் எழுதுவாங்க. அவர் இந்த இஸ்லாமிக் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான ஒரு பகுதி, அது அப்படி தான் மறுப்பு சொல்லுவாங்க. எப்படின்னா அது ஒரு ஆழமான ஒரு பகுதி, அது சாதாரணமாகலாம் என்ன செய்ய முடியாது பேச, என்ன சாதாரணமாக பேச முடியாது. ஏண்ட பொருளாதாரத்தை நான் கொண்டு வைக்கிறது நான் பேசக்கூடாதா? ஏண்ட பொருளாதாரம் நான் ஒரு 50,000 ஒரு பொருளை வாங்குறது நான் பேசாமனியாக பேசுவேன். அப்போ எனக்கு மார்க்கெட்டில் அனுமதியாக இல்லையாடுறதுக்கு நான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிக்கணுமா? இல்லையே. அதனால் அது அப்படியெல்லாம் உண்மை, அது சும்மா யாரும் அதில் டச் பண்ணிடக்கூடாதுக்காகன்னு சொல்கிற என்ன முன்னுரைகள் அது. அப்படி சொல்லக்கூடியவங்க யாருமே வந்து உட்கார்ந்து பேசுகிறதுக்கு தயாராக என்ன இல்லை. இஸ்லாமிய வங்கி என்ற பேரில் நடந்ததுகள்லாம் பெரும்பாலும் அந்த வங்கி ஓனர்ஸ் மாற பிஸ்னஸுக்கு நிறைய ஹெல்ப் நடந்தது. அதுதான் நடந்தது, அதை அழகாக நிரூபிக்கலாம், நாங்கள் பேசியும் இருக்கிறோம். அதுதான் பெரும்பாலும் நடந்தது. ஏழைகளுக்கு உதவுதல்ன்றதை விட பெரும், அதாவது ஈமான் உள்ள நல்ல மக்கள் இருந்தாங்களே அவங்களோட பொருளாதாரத்தில் சேர்த்து பெரிய மல்டி பிஸ்னஸுகளை என்ன செஞ்சாங்க நடத்துறதுக்கு அது உதவிச்சு. இதுதான் உண்மை.